ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை கற்பூரத்தை வச்சு நாம் அந்த பொருளை பூஜை செஞ்சு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க தீராத கடன்களும் தீரும் அப்படின்றத இந்த பதிவில் வந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து கடன் இருந்தது, கடன் அனைத்தும் வந்து கரைந்து போகணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து எல்லோருக்குமே இருக்கும். அதுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னா நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம். பொதுவாக வந்து கடன் இருந்தது அப்படின்னா அந்த மனுஷர்களால் நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த கடன்கள் வந்து எல்லாம் கரைஞ்சு அவங்க வாழ்க்கையில் மனநிம்மதியோட சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சின்ன விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இருக்க கடன்கள் எல்லாம் வந்து கரைஞ்சிரும். அதுக்கு தான் வந்து சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த தகவல் வந்து ரொம்ப எளிமையானதாகவும் இருக்கும். மிக மிக எளிமையாக 48 நாட்கள் வந்து தொடர்ந்து இந்த குறிப்பை பின்பற்றி வரவங்க நிச்சயமாக கடன் தொடை இருக்காது. கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதாவது வந்து கடன் கொடுத்தவங்க வந்து நம்மளை வந்து தொல்லை பண்ணுறாங்க, நம்மளால் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னா 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த எளிமையான விஷயம், இந்த எளிமையான பூஜை பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல மன தைரியத்தை வந்து கொடுக்கும். அதாவது வந்து கடன் கொடுத்தவங்க வந்து உங்களை வந்து தொல்லை செய்கிறாங்க, நிதானமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கடனால் உங்களோட நிம்மதி கெடுது அப்படின்னா காலையில் எழுந்ததும் நீங்கள் சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போயிருங்க. போய் ஒரு சின்ன கிண்ணத்தில் சுத்தமான மஞ்சளை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மஞ்சளை போட்டு அந்த மஞ்சளை 2 சிட்டிகை பச்சை கற்பூரத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பன்னீர் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பாங்கள்ல அது மாதிரி பிடிச்சி ஒரு வெத்தலை மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையாருக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு முன்பு அமர்ந்து எல்லா கஷ்டங்களும் தீர்த்து வைக்கணும் விநாயகா, என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கணும், நீயே துணை அப்படின்னு சொல்லி விநாயகருடைய பாதங்களை நீங்கள் சரணடைஞ்சு ஆத்மார்த்தமாக வந்து மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வழக்கம் போல் வந்து கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். மறுநாள் காலை வர்ற வரைக்கும் இந்த பிள்ளையார் வந்து அப்படியே இருக்கிறது வந்து நல்லது. பொதுவாகவே வந்து நம்ம வீடுகளில் வந்து இந்த பிள்ளையார் பிடிச்சி நம்ம வச்சு பூஜை அறைகளில் வழிபாடு செய்வோம். அதே போல் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கட்டும். அடுத்த நாள் வந்து காலையில் வந்து புதுசாக வந்து நீங்கள் பூஜை செய்யும்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணீரில் வந்து இந்த விநாயகரை நீங்கள் போட்டு கரைச்சிக்கோங்க. கரைக்கும்போது உங்களோட கடனும் வந்து சீக்கிரம் கரைஞ்சி போகணும் அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் கரைங்க. பிள்ளையாரை வந்து கரைச்ச தண்ணீரில் வந்து செடி கொடிகளில் ஊற்றாமல் அதே போல் கால்படாத இடத்துலையும் ஊற்றி விடலாம். வெளியில் வந்து எங்கேயுமே இந்த தண்ணீர் ஊற்ற முடியாது அப்படின்னா சமையலறை சிங்கில் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் எத்தனை நாட்கள் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னா 48 நாட்கள் வந்து தொடர்ந்து இதை மட்டும்தான் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆத்மார்த்தமாக வந்து கடவுளை ஒரு நிலையான மனசோட நீங்கள் வேண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு நான் உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனை செஞ்சு இந்த பிரார்த்தனை செய்யலாம். பொதுவாக வந்து இந்த உலகத்தில் வந்து கடன் இல்லாத மனிதர்களே நிச்சயம் இருக்க மாட்டாங்க. நம்பிக்கையோடு நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் வெற்றி வந்து நம்ம பக்கம் இருக்கும். இந்த பரிகாரத்தை வந்து நாங்கள் எவ்வளோ நாட்கள் செய்யணும் அப்படின்னா 48 நாட்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதே போல் வந்து இந்த கடன் அதிகமாக இருக்கவங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி உங்களுக்கு கடன் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த கடனை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு அகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்கில் வந்து நீங்கள் உங்களுடைய கடன் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த அகல் விளக்கை ஏற்றி அந்த அகல் விளக்கில் வந்து நீங்கள் எழுதிட்டு ஒரு பேப்பரில் எழுதினதை நீங்கள் வந்து பூஜை அறையில் அந்த அகல் விளக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்கல்ல அங்கே வந்து நீங்கள் வந்து காட்டி அது எரிஞ்சு சாம்பலாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அதை எரிச்சிட்டிங்க அப்படின்னா அது எப்படி எரிஞ்சு சாம்பலாக போகுதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் தொல்லைகளும் வந்து உங்களுக்கு விரைவில் வந்து அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் இந்த கடன் பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் எப்படி கட்டுறது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா வந்து உட்கார்ந்துட்டே இதை பற்றி யோசிச்சா வந்து எதுவுமே வந்து ஆகாது. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சின்ன சின்ன பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்துட்டு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து
நீங்கள் கடவுளுக்கு இந்த சொல்கிற இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கடன்கள் எல்லாம் வந்து சீக்கிரத்தில் வந்து கரையும். அதே போல் நீங்கள் வந்து சில பேருடைய வீடுகளில் வந்து கடன் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும், அதை கூட அவங்களால கட்ட முடியாமல் அவங்க வந்து நிறைய வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க. அந்த மாதிரி மன உளைச்சலில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் எழுந்ததும் வந்து சுத்தமாக வந்து நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு தினந்தோறும் வந்து ஒரு காகிதத்தில் எழுதி நீங்கள் எழுதி இதை வந்து நீங்கள் எரிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எரிச்சிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து நீங்கள் கடன்கள் வாங்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருடைய வாழ்க்கையில் வந்து இந்த கடன்னால் வந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி இது பண்ணி சாகிறதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து செய்ய வேணாம். நம்ம கடன் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து வந்து இந்த கடன் வந்து நம்மளோட நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்படுத்தும். அந்த மாதிரி வந்து கடன்கள் இருக்குது, எங்களால் அந்த கடன்லேருந்து மீளவே முடியல, நாங்கள் என்ன செய்யலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் 48 நாட்கள் செய்யலாம். அதே போல் நீங்கள் நான் பேப்பரில் சொன்னேன்ல, அதே மாதிரி எழுதி அந்த பேப்பரை நீங்கள் வந்து எரிய விடலாம். இன்னும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வந்து தினந்தோறும் வந்து இந்த கடன் அப்படின்னாலே வந்து இதுக்கு வந்து பழனி முருகர் தான் வந்து ரொம்ப செல்வ வளம், அதாவது இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த பழனி முருகன் வந்து ரொம்ப வந்து அருள் புரிவார். நீங்கள் அவரை போய் வந்து ஒரு முறை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க கடன் தொலைகள் தீர்றதுக்கான வழியை வந்து அந்த பழனி மலை முருகன் வந்து காட்டுவார். பொதுவாகவே வந்து பழனி மலை முருகனை வந்து எதுக்காக வழிபாடு செய்வாங்க அப்படின்னா, அவர்கிட்ட வந்து செல்வ வளம் அதிகமாக கிடைக்கணும், அதிகப்படியாக வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் வேண்டிதான் வந்து இந்த பழனிமலை முருகனை போய் வேண்டிட்டு வருவாங்க. இந்த பழனிமலை முருகனை வந்து நீங்கள் வேண்டிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கடன் தொல்லைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரையும். அப்படி கரையிறப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, வந்து பழனிமலை முருகருக்கு ஏதாவது ஒன்று நான் வந்து நீங்கள் வந்து நேர்த்தி கடன் போட்டுக்கலாம், நேர்த்தி கடன் போட்டுட்டு என்னுடைய கடன் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த முருகனுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் செய்கிறோன்னு சொல்லி, நம்ம முருகன் மட்டும் கிடையாது எந்த ஒரு கடவுளுக்கும் வந்து ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனையும் அந்த பரிகாரமும் ஏதோ ஒன்று அதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து அது வந்து நம்மளுக்கு சரியாகும். அதே போல் நீங்கள் முருகர்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு வழிபாடுகள் செய்யும் போது நீங்கள் வந்து முருகர்கிட்ட மனதார வந்து அவர்கிட்ட வந்து மனதார வேண்டிட்டு என்னுடைய இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் வந்து அடுத்த வருடம் வந்து நான் வந்து உன்னை பார்க்க வரும்போது தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டிட்டு போய் இந்த முருகர்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இதுக்குள்ளே வந்து இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். முருகர் வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிகள் அனைத்தையும் காட்டுவார். ஒரு மனுஷனுக்கு கடன் அப்படின்றது இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, நிறைய பிரச்சனைகளை வந்து அவன் சந்திச்சுட்டே வருவான். கடன் இல்லாத, அதாவது பணம் இல்லாத வாழ்க்கை வந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது. நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வந்து கடன் வாங்கி நிறைய கஷ்டங்கள் வந்து பட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நீங்க நகர்றதுக்கான எல்லா விதமான வழிகளையும் வந்து உங்களுக்கு அந்த பழனிமலை முருகன் வந்து காட்டுவாரு. அது போக வந்து நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்க 48 நாட்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். 48 நாட்கள் வந்து நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த கடனுமே தீர்றதுக்கான எந்த வழியுமே பிறக்கல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கடன் தீர்றதுக்கான வழிகள் வந்து எல்லாமே வந்து கடவுள் வந்து காட்டுவார். அப்படி வந்து 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு எங்களுக்கு எதுவுமே வந்து நடக்கலை, எங்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமே இல்லை, நாங்கள் இன்னும் கடனால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து வந்து அடுத்து அதை வந்து நீங்கள் விடாமுயற்சியாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சிடும். 48 நாட்கள் அப்படின்றது நம்ம ஒரு மண்டலம் அப்படின்ற ஒரு குறிப்பில் சொல்லியிருக்கோம். நீங்கள் 48 நாட்கள் தான் இதை செய்யணுமான்னு சொல்லி கேட்டால் 48 நாட்களுக்கு மேலேயும் வந்து நீங்கள் இதை செய்யலாம், அதனாலையும் எந்தவித தப்பும் கிடையாது. அதனால தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 48 நாட்கள் செஞ்சுட்டு விற்றாமல் தொடர்ந்து நீங்கள் இந்த செஞ்சுட்டு உங்களுடைய கடன் வந்து கரையிற வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கடனால் கஷ்டப்படுறவங்களாம் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நன்மை அடைங்க. அதே போல் இந்த கடனால் கஷ்டப்படுறவங்க வந்து இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு போய் முருகரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அதுவும் வந்து மேலும் வந்து சிறப்பை தரும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோருக்கும் வந்து உபயோகமானதாக வந்து இருக்கணும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பதிவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் எல்லோருக்குமே வந்து இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.